ஐயா கோமாளியாரே என்ன ஐயா ஏமாளியாரே உங்களை ஒண்ணு கேக்குறேன் பதில் சொல்லுங்க ஒன்னென்ன ஒன்பது கேளும் பதில் சொல்றேன் அந்த காலத்திலே நிறுத்தம் அந்த கால சங்கதி இப்ப வேண்டாம் இந்த காலத்தை பத்தி கேறோம் அந்த காலத்தை பத்தி பேசப்படாது கூடாது சரி கேக்குறேன் கேளும் இந்த காலத்திலே எங்க பார்த்தாலும் பொய்யும் புரட்டும் நிறுத்தம் பொய்யும் புரட்டும் நீ சொல்ற அந்த காலத்துல இந்த காலம் நீதியான காலம் நேர்மையான காலம் இன்னும் வாங்க வணக்கம் வணக்கம் இது என்னடா இது என்னது எங்கயாவது காலட்சேபத்துக்கு வரணுமா இனிமே நாங்க என்ன உங்ககிட்ட காலட்சேபத்துக்கு வரணும் என்னது நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு எங்கேயும் வர முடியாது எனக்கு ரொம்ப வேலை இருக்குங்க பார்த்தீங்களா ஜமீன்தாரு என்ன வேடிக்கையா பேசுறாரு ஜமீன்தாரா யாரு நீங்க தான் நல்ல தம்பி பூபதி ராய தேவக குணம் சிம்மோசனுபதி காரு அப்படியே கொஞ்சம் ஸ்டடியா இருங்க வீட்டுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்றீங்க ஒண்ணும் இல்ல கொஞ்சம் ஸ்டடியா இருங்க இதா எடுத்துறேன் போட்டோவா அண்ணே ஏய் என்னடா அப்படியே தூக்கிட்டு வர அவன் கிட்ட கொடுத்து மூணு நாள் ஆச்சுண்ணே அவன் அப்படியே வச்சிருந்தான் கோவம் வந்துச்சு தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன் அப்போ இந்த வாரம் எல்லாம் இழுத்து கட்டு எடு ரெடி ப்ளீஸ் ஒன் டா இரு 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 இந்த வந்துட்டேன் ஆ இரு ரெடி ப்ளீஸ் ஒன் இரு டூ இரு தங்கச்சி மறந்துட்டேன் நில்லு போட்டா நல்ல நில்லு சிரிச்சுக்கா ரெடி ப்ளீஸ் ரெடி எடு ஒன் என்ன மறந்துட்டீங்களே வா உட்கார் ப்ளீஸ் எடு ரெடி ஒன் ஏய் இது இப்ப ஏன் போட்டோ எடுக்கிற நீ நான் கூப்பிட்டா உன்னை வெளியே போ போ வெளியே என்னங்க இது அதானே நானும் கேக்குறேன் என்ன இதுன்னு என்ன போட்டோ இப்போ போயிடுங்க எல்லாம் ஜமீன்தார் ஐயா என்னது ஜமீன்தார் ஜமீன்தார்னு என்ன கிண்டலா பண்றீங்க கோச்சிக்கப்படாது இத படிச்சு பாருங்க படிச்சு என்னையா அது என்ன கடுதாச்சு உயில் உயிலா யாருக்கு யார் எழுதி வச்சது உங்களுக்காக உங்க மாமா எழுதி வச்சது நான் இறந்து போவோம்னு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு இந்த உயிலை எழுத சொன்னாரு உயிலை எழுதி முடிஞ்சது அதோட அவர் வாழ்க்கையும் முடிஞ்சது வாழ்க்கை முடிஞ்சு விட்டுதா நீங்க என்ன சொல்றீங்க அப்ப அவர் இறந்து போன சங்கதி உங்களுக்கு தெரியாதோ இறந்துட்டாரா மூணு மாசம் ஆயிட்டுதே அப்ப இருந்து தேடி நீங்க இருக்கிற இடத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன் சாகிறதுக்கு முன்னாலேயே ஜமீனை எனக்கு எழுதி வச்சு விட்டாரா ராணி எங்க இருந்து வர்றீங்க ரயில்ல போயிட்டு இருந்தேன் உன்னை பார்த்தேன் குதிச்சு ஓடி வந்துட்டேன் ரயில் போகும்போதேவா ஐயோ கீழே விழுந்து அடிக்கடி பட்டிருந்தா எனக்கு எங்க அடிபட போகுது ரயில்ல இருந்து குதிச்சிருக்கேன் கார்ல இருந்து விழுந்திருக்கேன் இதுவரைக்கும் ஒரு அடி கூட பட்டது இல்ல என்னங்க இது அடிபடலன்னு கவலைப்படுறீங்க இல்ல அடிபட்டா ஆஸ்பத்திரியில தூக்கி கொண்டாந்து போடுவாங்க நீ நர்ஸ்
கூடவே இருக்கியா இல்லையா? விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னா கோவிச்சுக்கறிய. சரிதான், நம்ம நாட்டுல கைத்தொழில் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க, அது சரியாதான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த தகரத்தை தூர எரிஞ்சிட்டிய, இது ஒரு ஜப்பான்காரன் கையில கிடைச்சிருந்தா ஒரு ரயில் வண்டி ஆயிடும், இல்ல போனா மோட்டார் ஆயிடும், இல்ல விளையாட்டு சாமான் ஆயிடுமா இல்லையா? நம்ம தூர எறிகிறோம். இருக்கட்டும். ஆமா, நீ தனியா எங்க போயிட்டு வர்ற? நான் தனியா போயிட்டு வர்றத பத்தி உங்களுக்கு கவலையா? நீ என்ன இப்படி கேக்குற? எங்க போயிட்டு வர்றேன்னு கேட்டேன். அதான் ஆஸ்பத்திரி நன்கொடைக்காக பனையபட்டி விட்டாதார பாத்துட்டு வர்றேன். உங்க அப்பா தான் பெரிய பணக்கார ராஜ, அவரை கொண்டு ஆஸ்பத்திரியை நடத்தலாம் என்ன? எங்க அப்பா தானே, அவரு எச்சரிக்கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அவ்வளவு தர்ம பிரபுவா? அத ஏன் கேக்குறீங்க? அப்போ பணங்கெல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. பணம் மட்டுமா? 50 மூட்டை அரிசிய ஒருத்தருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்படியா? தயவு செஞ்சு என்ன ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல தங்க வச்சிட. வச்சா உங்க அப்பாவை தர்ம பிரபு ஆக்கிடுறேன். எப்படி? அதெல்லாம் கேட்காத, நான் செஞ்சு காட்டுறேன். அப்படியா? சரி தாங்க. உட்காருங்க, கீழே உட்காருங்க. தங்கம், அவ்வளவு தங்கம், புல்கட்டிகள், புதையல், புதையல். நல்ல தம்பி, நல்ல தம்பி. முடியாது, இனி என்ன ஏமாத்த முடியாது. விடமாட்டேன். என்னத்தை விடமாட்டேன்? அவ்வளவும் தங்கம், 8 அடி அகலம், 7 அடி நீளம், 6 அடி ஆழம். புதையல், புதையல். நல்ல தம்பி, நல்ல தம்பி. என்ன இது இப்படி தூக்கத்துல வளர்ற? ஆண்டவனே, மிராஸ்தார் தான். என்ன? ஆமா, என்ன உளர்னே? என்னமோ 8 அடி அகலம், 7 அடி நீளம், 6 அடி ஆழம். ஐயோ, தங்கம், புதையல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டனா? என்ன தம்பி வேடிக்கையா பண்ற? வேடிக்கையா? தேசிங்க ராஜா இருந்தாரே, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்னத்த தெரியும்? அவர் இருந்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் செத்த பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க பாப்பா. என்ன நடந்திருக்கும்? இப்பேற்பட்ட வீராதி வீரன் செத்து போயிட்டானே அப்படின்னு எல்லாரும் அழுதுருப்பாங்க. அதுதான் இல்ல, எல்லாரும் அழல, ஒரே ஒருத்தன் சிரிச்சான். ஏன்? காரணமாதான் இப்போ நான் சொன்னேனே, 8 அடி அகலம், 7 அடி நீளம், 6 அடி ஆழம், எல்லாம் தங்கம். அந்த சுரங்கம் இருக்கிற இடம் சிரிச்சானே அவனுக்கும் செத்து போல தேசிங்க ராஜாவுக்கும் தான் தெரியும். அடே, கதையா சொல்ற? சொல்லு சொல்லு. கதையா? ஐயா, நான் தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க போய் படுத்துங்க, போங்க. இந்த தேசிங்க ராஜா, செஞ்சிக்கோட்டை, இதெல்லாம் கூட போய்தான். இரு இரு இரு, நல்ல தம்பி, கோச்சிக்காத. தேசிங்க ராஜா இருந்தது என்னமோ உண்மைதான், அதனால அந்த காலத்து புதையல் இன்னும் இருக்குன்னா யார் நம்புவாங்க? நம்ப மாட்டீங்களா? இந்த பாத்தீங்களா, இந்த வட்டத்துக்குள்ளதான் 8 அடி அகலம். ஓஹோ, அதைத்தான் நீங்க நம்ப மாட்டீங்களே. குறிப்பா சொல்றேன், இதே இந்த பாருங்க, இந்த இடத்துலதான் அந்த தங்க சுரங்கம் இருக்கு. இருந்துச்சா? இருந்துச்சாவா? இருக்கு, இந்த கண்ணால பார்த்தேன். யாரு? நீயா? இந்த தேசிங்க ராஜா செத்த போது சிரிச்சான பேர பிள்ளையும் நானுமா இந்த பிளான் எடுத்து செஞ்சு கூட்ட போனோம். போய்
அங்கே இந்த தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சோம். உடனே இருந்துச்சா? இருந்துச்சாவா? எப்படி ஒவ்வொரு தங்க கட்டியும் இத்தனை பெருசு? அச்சோ தங்க கட்டியா இம்புட்டு பெருசா? நீ பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். என்னப்பா இது கூப்பையில வெண்ண வைக்கிறதும்பாங்கள அது இதுதான். அன்னதானம் பண்ணா ஊர்ல இருக்கிற சோம்பேறி பசங்கள்லாம் வந்து தின்னுட்டுல போயிடுவாங்க. ஆமா கொஞ்சமாவது செலவு செய்யாம உதயமா அந்த கூட்டத்துல அவனும் கிடைச்சு அந்த தகடும் அகப்பட்டுட்டா எட்டடி அகலம் ஏழடி நீளம் ஆறடி ஆழம் தங்கம் தங்கம் நக தம்பி அன்னதானம் செஞ்சு விடு. அரகம பார்வதி தம்பி கொஞ்சம் கவனிச்சு பாரப்பா. அப்புறம் நான் எப்படித்தான் பாக்குறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க? அது ஒண்ணும் அதான் நல்லா பாக்க சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஆத்திரம்? நான் தான் பார்த்தா சொல்ல மாட்டேன். சரி சரி, எதுக்கா இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வீணாயிட கூடாதேன்றதா? வேற ஒன்றும் இல்ல. என்ன இவன்தானா? இவன் மாதிரிதான் இருக்கு. கடவுளே இவனாவே இருக்கட்டும். ஏய் கையில என்ன? என்ன கிடைச்சு போச்சா? கிடைச்சு போச்சு. கையில இருக்க தாங்க குடுடா குடு. ஐயோ இதானதே என் உயிர். அடே இதுதான்டா எங்களுக்கும் உயிர். குடுறா குடுறா. உனக்கு ஒரு பங்கு உண்டு, மூணு பங்கா வச்சுக்கோ. குடுறா ஓட பாக்குறியா? எந்த ஊருடா உனக்கு? சாமி செஞ்சி கோட்டைங்க. சொன்னா? ஆமா சொன்ன. இல்லன்னு சொன்னீங்களே, நம்ப மாட்டேன். நீங்களே இல்ல நம்பிட்டேனா? நீ வந்தியே குடுத்துடுறா. நான் தர மாட்டேன். குடுடானா? நீ குடுக்கல, உன்னை கொண்டு விட்டாவது எடுத்துக்கும். சாமி நான் செத்தாலும் சரி சாமி, தரமாட்டேன். சாமி பாத்தியா? என்ன தரமாட்டியா? ஐயோ சாமி அது உங்களுக்கு என்ன சாமி? ஐயோ சாமி கூட வந்தா சாமி. ஐயோ பாரு பாரு, பாக்குறேன். வா 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 வா. என்ன சுருட்டு? அட கன்றாவியே, இதுக்கா இத்தனை கலாட்டா? எப்பா இல்ல சாமி பிரியப்பட்டு எடுத்துக்கிட்டீங்க, இவ்வளவு வச்சுக்க எங்களுக்கு எடுத்துக்கடா. இந்த இருந்தாலும் புடி புடிதா போடா, வாங்கிக்கோ, போய் சாப்பிடு. இதெல்லாம் அரிசி மூட்டைங்களா? ஆமாப்பா ஆமா. என்னங்க இது? காஞ்சு போன ரொட்டியும் செத்து போன கோழியுமா தர்றானுங்க திங்கிறதுக்கு? கஞ்சி கூடு கேட்டா அடிக்க வர்றான். நீ சொன்ன இடத்துல போய் விசாரிச்சா அந்த ஆளியாமே பின்ன என்னங்க இறங்கின இடத்துலவா இருப்பாரு? எங்கேயாவது போய் இருப்பாரு. அப்போ உனக்கு அந்த ஆள் போன இடம் தெரியாது. எங்க போயிருக்கான் சொல்லு. ஐயோ சத்தியமா தெரியாதுங்க. சத்தியமா தெரியாது? உண்மை சொல்ற வரைக்கும் நான் போயிட்டு வரேன். நான் போறேன். என்ன நில்லுங்க. சரி
அது ஒரு மந்திரம்.